குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு வம்சம் கருத்தரித்தல் மையம். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆர்த்தி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிடியில் வர பேஷண்ட்ஸ் வந்துட்டு காமனாக ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க, பால் கொடுத்துட்டு இருக்கிற மதர் இப்போ நான் பால் நிறுத்த போகிறேன் என்ன பண்ணலாங்க டாக்டர் அப்படின்னு ஒரு நம்மள்ட்ட ஒரு ஐடியா கேட்டுட்டு வராங்க. ஸோ இதுவும் நல்ல ஒரு விஷயம் தான், பிளான் பண்ணிக்கணும். ஸோ 6 மந்த்ஸ் நம்ம கொடுக்கணுமா 1 இயர் கொடுக்க போகிறோமாங்கிறது பிளான் பண்ணிவிட்டு நிறுத்துறச்சா நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் கரெக்டாக நிறுத்தும் முறை அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ எப்படி தான் பேசிக்காக நிறுத்தணும், நிறுத்துறதுக்கு கரெக்டான முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஹோம் ரெமடிஸ் ஃபஸ்ட் பார்த்துக்கோங்களேன். ஹோம் ரெமடியில் என்ன சொல்வேன்னா அன்னசிஸ்ட்ரி நிப்பிள் ஸ்டிமுலேஷன் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்வோம். ரெண்டாவது வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மளிகைப்பூவெலாம் ஒரு கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் சில பேருக்கு மளிகைப்பூ ஒத்துக்காது, அந்த ஸ்மெல்லு அப்படியெல்லாம் பிடிக்காதவங்க இருப்பாங்க. அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டைக்கோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முட்டைக்கோஸோட அந்த இலைகளை ஒன்று அந்த லீஃப் மாதிரி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் போட்டுடணும், ஃப்ரீசரில் கூட போடலாம். நல்லா சில் ஆன பிறகு அதை எடுத்து நம்ம பிராக்குள்ளே அப்படியே வச்சுக்கணும். ஸோ தட் அந்த கம்ப்ரெஷன் ஒன்று, அந்த சில்னஸ்லேயே வந்துட்டு அந்த நீரெல்லாம் இறக்கி பால் சுரக்கிறத கம்மி பண்ணி தரும். அடுத்து முக்கியமான விஷயம், கரெக்ட் ஃபிட்டிங் ப்ரா போடணும். லூஸாக சாகியை விட விட நிறைய டெட் ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு பால் செக்ரிஷன் ஆகி கலெக்ட் ஆகி நிற்கிறக்கும் நிறைய நம்ம சான்ஸ் தர மாதிரி. ஸோ இதுதான் ரொம்ப அடிப்படையான பேசிக் ஹோம் ரெமடிஸ். இதெல்லாம் பண்ணியும் நமக்கு மில்க் செக்ரிஷன் நிற்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்மகாலஜிக்கல் காம்பனண்ட் இருக்குது, அது நீங்களாக போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிங்கன்னா அந்த சிம்பிள் டேப்லெட் ஒன்று கொடுப்பாங்க, அதை போட்டுட்டிங்கன்னா நல்லபடியாக டெம்பரரி சப்ரெஷன் பண்ணி கொடுக்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அது சப்ரெஷன் பண்ணுறனால ஃபுல்லாக நமக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் இனிமேல் வராதுங்கிறது கிடையாது. அடுத்து கன்செப்ஷனெல்லாம் ஆகப்போதா மறுபடியும் நார்மலான ஹார்மோன் மாற்றங்கள் வந்துட்டு அடுத்த ப்ரெக்னன்சியில் நார்மலாக நீங்கள் எப்போது போல் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுக்கெல்லாமே வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மாத்திரை போட்டு பிரெஸ்ட் ஃபீடிங் நிறுத்திட்டு இனிமே பாலே ஊராதோ அப்படிங்கறதெல்லாம் நீங்க பயப்பட வேண்டியது கிடையாது. தேங்க்யூ. குழந்தை இன்மைக்கு ஓர் தீர்வு வம்சம் கருத்தரித்தல் மையம்.